வணக்கம் மக்களே, நான் உங்கள் அபினவ். இன்னைக்குரிய வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படிங்கிற இந்த சீரிஸோட ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்குரிய கதைக்குள்ள போலாம். இன்னைக்குரிய கதையில வந்து ஒரு நரி இருக்கு. இந்த நரி வந்து ரொம்ப நாளா சாப்பிடாம ரொம்ப எலும்பும் தொழும்புமா ஆயிடுது. எலும்பும் தொழும்புமா ஆனோடனே இதுக்கு என்ன பண்ணா, அதனால ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தேடுது, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுது, அப்புறம் வந்து வேட்டையாடி தான் சாப்பிடணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லெவலுக்கு என்ன ஒரு ஆடு தானே வேட்டையாட முடியும், சரி ஆடு இருக்க பந்திக்கிட்ட போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்க வழியில் காட்டு வழியாக தானே போகணும். காட்டு வழியாக போவேல ஒரு செத்த யானை கடந்துச்சான். செத்த யானை கடந்தவுடனே இதுக்கு ரொம்ப குஷியாகிட்டேன், ஏன்னா நம்ம இந்த யானையை வந்து அப்படியே சாப்பிட்றலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்துச்சான். இது என்ன ஐடியா பண்ணுச்சுன்னா, சிங்கம் வந்து இதை சாப்பிடட்டும், சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை நம்ம சாப்பிடுவோம், ஏன்னா இந்த யானையோட வந்து அந்த தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நம்மளால் அதை கிழிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, சிங்கராஜா இங்கே வாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்காக இதை பாதுகாத்து வச்சுருக்கேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன். நீ முட்டால் நிறைய, நான் எப்போவுமே வந்து நானே வேட்டையாடி தான் சாப்பிடுவேன், அதை நீனே வச்சுக்கோன்னு சொல்லிச்சான். ஐயையா, நான் நினச்ச மாதிரி தான் நினச்சி அப்படின்னு நினச்சிட்டு என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். வரே வழியில் ஒரு சிறுத்தை வந்துச்சான். இந்த சிறுத்தையை பார்த்து வந்து இதை சாப்பிடுங்க, சிங்கராஜா வந்து என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் பாதி சாப்பிடுங்க, நான் சிங்கராஜா வந்தோடனே சொல்கிறேன்னொன்னே ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி தோலை கிழிக்கையில் சிங்கராஜா வந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லி இதை துரத்தி விட்டுட்டான். தோலை கிழிச்சாச்சு, நம்ம இதை சாப்பிட்லான்னு பார்க்க போவேல, அந்த சதையுமே ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சான். அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கல, வர வழியில் ஒரு புலி வந்துச்சான். புலி வந்தோடனே நீங்கள் அங்கே வந்து சிங்கராஜா போயிருக்காரு தண்ணி குடிக்க, நீங்கள் இதை வெகமாக சாப்பிடுங்க, நான் சிங்கராஜா வரையிலேயே நான் வந்து சொல்கிறேன், அப்போ ஓடிடுங்கன்னு சொன்னிச்சான். சரி, நான் சிங்கராஜா வரையில நான் வந்து ஓடிடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது போய் வந்து சதையெல்லாம் நல்லா கொடுத்துட்டு சாப்பிட்டு அங்கங்கே மிச்சம் வச்சுருக்கான். டக்குன்னு போங்க போங்கன்னு போய் சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். இதை மறுபடியும் அதை சாப்பிடலான்னு போகும்போது இங்கேருந்து ஒரு நரி வந்துச்சான். நரி வந்து என்ன பண்ணிச்சான், எனக்கும் வேணும்னு கேட்கல, இல்லை இது எனக்கு தான் வேணும்னு அதை சொல்லி சண்டை போட்டுச்சான். அந்த நரி கூட சண்டை போட்டு அதை அடித்து உதச்சி அதை துரத்தி விட்டு அதை துரத்தி விட்டுட்டான். துரத்தி விட்டுட்டு இந்த யானையை வந்து அது சந்தோஷமாக ரொம்ப நாளாக சாப்பிட்டுச்சான். அது என்ன நினச்சிச்சுன்னா, இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு சாப்பாடே தேவையில்லை, அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தையும் செய்யணுங்கிற நம்பிக்கை வச்சா நம்மளால் செய்ய முடியும். அதாவது நமக்கு உடல் அளவில் பலம் இல்லைனாலும் மன ரீதியில் பலமாக அறிவாக இருந்தால் நம்மளால் எந்த விஷயத்தை வேணாலும் சாதிக்க முடியும். நன்றி.